இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா முதல் நாள் கிளாஸுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து ரொம்பவே அந்த கௌரி மேடம் வந்து ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் எல்லா ரூல்ஸையும் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னிலேருந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்ல சொல்ல டைம் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க விடுற மாதிரியே தெரியல. இந்த பக்கம் பஸ்ஸுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சிவகாமி அம்மா, ரவியப்பா, சரவணன் எல்லோரும் வந்துட்டு இன்னும் சந்தியாவை காணும், சந்தியாவை காணும்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியில் பஸ்ஸுக்கு இனிமேல் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்லேயும் ஏறுறாங்க. போகிற வழியில் சந்தியா வந்துட்டு அங்கே ட்ரைனிங்கில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து கையெல்லாம் காமிச்சிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தூரத்துலேருந்தே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் சந்தியா வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது, அவங்க புரிஞ்சு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்த நம்ம கௌரி மேடம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சா தான் நீ வந்து போலீஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஹார்ஷாகவே பேசுகிறாங்க. இதை இப்போ கவனிச்சுட்டு எல்லோரும் ட்ரைனிங்கில் இருந்தவங்க எல்லோரும் வந்துட்டு ஆறுதல் சொன்னாலும் அப்துல் மட்டும் கொஞ்சம் வந்து நக்கலாகவே பேசுகிறாரு சந்தியாவை பார்த்து. இந்த பக்கம் நம்ம அர்ச்சனா வந்துட்டு குழந்தையோட வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்து என்ன ஜாட ஒன்ன மாதிரியும் இல்லை, செந்தில் மாதிரியும் இல்லை, இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜெஸ்ஸி வந்துட்டு அதை வந்து சமாளித்து அனுப்புகிறாங்க. குழந்தை ஜாட எப்படி இருந்தால் என்ன, யார் மாதிரி இருந்தால் என்ன, வந்து குழந்தை தானே, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, வந்தோமா வாழ்த்தணமா கிளம்பணமா நெருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேரெலாம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அம்மா அப்பா வரட்டும் அப்புறம் டிசைட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.